முதலில் தெரியல எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை நான் தொடர்ந்து தருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை, அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி அப்படின்னா, அண்ணா பலாப்பட்டை சாப்பிட்டால் பாலுணர்வு அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஸோ வந்து பலாப்பட்டை ரொம்பவும் நல்லது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த மாமுட்டைக்கு உள்ளே இருக்கிற பருப்பு, அதே மாதிரி பலாக்கொட்டை, இது ரெண்டுக்குமே வந்து ஆண்மையை அறியப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. குறிப்பாக அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பலாக்கொட்டையாக இருந்தாலும் சரி மாங்கொட்டை பருப்பாக இருந்தாலும் சரி அது இருக்கக்கூடியதை வந்து துவர்ப்பு. எப்பவுமே ஒரு ஆளுக்கு தேவையான மசில்ஸ் மாஸ், அதாவது சொல்ல மசில்ஸ் மாஸ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா வந்து துவர்ப்பான சத்துள்ள உணவுகளை அதிகமாக சாப்பிட்றதுதான் வந்து ஆண்களுக்கு வந்து ஒரு சதைக்கட்டு இருக்கும். ஒரு சதைக்கட்டு அடிப்படையில் தான் வந்து ஒரு ஆணுக்கு வந்து உடல் கட்டு இருக்கும். அந்த உடல் கட்டு அடிப்படையில் தான் அவனுடைய ஆணோட குறிக்கட்டுன்னு பார்க்கணும். புதுசாக அந்த பார்த்தியா நல்லா இருந்தேன், குறிக்கட்டு சரியா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆணுக்கு வந்து நல்லா சதையோடு இருக்கணும் அப்படின்னா மசில்ஸ் மாஸை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை ஒரு ஆண் சாப்பிட்றப்ப தான் அதற்கான பலன் கிடைக்கும். சும்மா வந்து நான் வந்து இட்லி தோசை தான் சாப்பிடுவேன் அப்படின்னா வந்து ஆணுக்கும் சேர்ந்து புளிச்சிடும், அப்புறம் அது புளிச்சுன்னு அடிச்சிடும் சரியா. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா குளிச்சதை சாப்பிடக்கூடாது, குளிச்சதை சாப்பிட்டா குளிச்சுன்னு வரும் பளிச்சுன்னு வரும் 10-80 வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நல்ல துவப்பானதை சாப்பிட்றப்ப தான் வந்து குடல் கட்டு, உடல் கட்டு, சதைக்கட்டு, அப்புறம் குறிக்கட்டு, குறிக்கட்டு போகாது குறிக்கட்டு சரியா, இதெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ பலாக்கொட்டையில் என்ன இருக்குது அப்படின்னா, பலாக்கொட்டைக்கு உள்ளே வந்து உடைச்சா வெளியாக இருக்கும். பட் பலாக்கொட்டைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப புரதம் அதில் அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, துவர்ப்பு இருக்கிறதுனால ஹீமோகுளோபினை அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து பலாக்கொட்டைக்கு இருக்குது. கிராமங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா பலாக்கொட்டையை நல்லா வறுத்து, அதை வறுத்து அதை வந்து ஒன்று ரெண்டாக இடித்து, அது கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்து இடித்து வச்சுக்கிட்டு ஆண்கள் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த பலாக்கொட்டையை சாப்பிட்றப்ப என்ன வேணும்னா விந்து வந்து முந்தாது. நிறைய ஆண்களுக்கு இருக்கக்கூடியதே என்ன அப்படின்னா வந்து ப்ரீமேஜர் எஜாகுலேஷன் தான், விந்து முந்தக்கூடிய தன்மை. இந்த விந்து முந்துறத தடுக்கக்கூடிய தன்மை வந்து பலாக்கொட்டைக்கு உண்டு. ஆனால் அதே நேரத்தில் வந்து பலாக்கொட்டை வந்து ரொம்ப ரொம்ப பித்தம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பலாக்கொட்டை சாப்பிட்டீங்கன்னா சிலருக்கு வந்து வாமிட்டிங் வந்துடும், தலை சுத்தல் வந்துடும், மயக்கம் வந்துடும். ஸோ அப்போ அந்த பலாக்கொட்டை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நீங்கள் வந்து பலாக்கொட்டை ஒரு நாளைக்கு 10 கொட்டை சாப்பிடலாம். அந்த 10 கொட்டைக்கு வந்து 1 ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வைக்கணும். அப்படி வேக வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா பலாக்கொட்டையில் உள்ள பித்தத்தை நம்ம தனியாக எடுத்துடலாம். அந்த பித்தம் இல்லாத பலாக்கொட்டையை சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்து நல்லா வந்து விந்து உற்பத்தி அதிகப்படுத்தும், விந்தை நல்லா திடப்படுத்தும், விந்தை திடகாத்திரப்படுத்தி விந்தில் வந்து உயிரணுக்களை அதிகப்படுத்தி, ஸோ அந்த விந்து உற்பத்தி அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விரைப்புத்தன்மை உண்டாக்கி நெடுநேரம் செக்ஸில் ஈடுபட செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த பலாக்கொட்டைக்கு. ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து இந்த மா பலா வாழை மூணுமே வந்து செக்ஸுக்கு உகந்தது. ஸோ ஒரு ஆண் வந்து எப்போவுமே வந்து நல்ல ஒரு செக்ஸ் ட்ரைவ் பண்ணணும், லாங் ட்ரைவ் செக்ஸ் வேணும் அப்படின்னா வந்து இந்த மா பலா வாழைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கடிகளும் நல்லது. ஸோ மாவில் வந்து பார்க்குறப்போ அந்த மாமட்ட பருப்பை சாப்பிட்றது நல்லது, பலாவில் வந்து பலா பிஞ்சு செக்ஸுக்கு ரொம்ப நல்லது, அதே நேரத்தில் வந்து பலா கொட்டை மிக மிக நல்லது, அதை வந்து சரியான முறையில் சாப்பிடணும். நிறைய இரும்பு சேர்த்ததில் இருக்குது. அதை விட என்ன அப்படின்னா வந்து ஒரு ஆண்மைக்கு உகந்தது அப்படின்னா வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகமாக ஒரு உணவுப் பொருள் இருந்தால் தான் அது வந்து ஆண்மைக்கு மிக மிக நல்லது. அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லக்கூடிய மெட்டல்ஸ், அதாவது மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், இந்த மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறப்ப தான் வந்து ஒரு ஆணுக்கான ஹார்மோனல் செக்ரியேஷன் சரியான முறையில் இருக்கும். ஸோ அந்த ஹார்மோனல் செக்ரியேஷனை தரக்கூடிய நுண் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருக்கக்கூடிய இந்த பலாக்கொட்டையை 2 கொட்டைகளுக்கு சொந்தமான தம்பிகள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி. வணக்கம். ஆதவன் ஆயுஷ் பார்மா வழங்கும் ஒரு காம்போ ஆஃபர், காமஞ்சீவி கேப்சியூல் மற்றும் காதுபுஷ்டி சூரணம் மற்றும் காமசஞ்சீவி சூரணம் மூணுமே வந்து ஆண்மையில் பட்டையை கிளப்போம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காம்போ ஆஃபர் என்ன அப்படின்னா, காமஜீவி கேப்சூல், காமசஞ்சீவி சூரணம், தாது புஷ்டி சூரணம் மூன்றையும் சேர்ந்து வாங்குபவர்களுக்கு ஒரு ஃபயர் எக்ஸ்ட்ரா தில்லா இலவசம்.
இந்த ஃபயர் எக்ஸ்ட்ரா தில்லானா என்ன அப்படின்னா லிங்க பிரயோக் ஆயில் அப்படின்னு பேர். லிங்கம் என்பது ஆணுறுப்பை குறிக்கக்கூடியது. ஆணுறுப்பில் வந்து ஒரு 10 டிராப்ஸ் வந்து இந்த லிங்க பிரயோக் ஆயிலை வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும், ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நர்வஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும், ஆணுறுப்புக்கு வரக்கூடிய இரத்த ஓட்டம் ஒழுங்காக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் டிஷ்யூஸ், இந்த ஸ்பாஞ்ச் டிஷ்யூஸ் தான் ரத்தத்தை வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கிட்டு ஆணுறுப்பை வந்து நல்லா எரெக்ஷனாக மாற்றுறதும் விரைப்பாக மாற்றுறதும் ஸ்டிஃபாக மாற்றுறதும் உங்களை ஒழுங்காக ரொம்ப நேரம் செயல்பட வைக்கிறதும் உங்கள் மனைவி உங்களை தட்டி கொடுக்க வைக்கிறதும் இந்த விஷயத்தில் தான் இருக்குது. அதை வந்து காம்போ ஆஃபராக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் காம ஜீவி கேப்சியூல், காம சஞ்சீவி தாது புஷ்டி சூரணம் மூணையும் ஒரு காம்போவாக ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபயர் எக்ஸ்ட்ரா தில்லா இலவசம். அப்புறம் நீங்கள் தில்லா இருக்கலான்றதுக்கு இந்த தில்லாவே வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான பரவசம்.